அவங்க தினேஷ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க ஐயா, ஹாஸ்டல்ல இருந்து. வணக்கம் ஐயா, மை க்வெஸ்சன் இஸ் பேஸ்ட் ஆன் இஃப் ஐ லிவ் மை லைஃப் அஸ் எ லிபரேட்டட் மைண்ட் தென் வில் ஆல் மை கர்மா சஞ்சித் அண்ட் பிராரப்தா பிகம் நல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நல்லாயிரும், எல்லாம் முடிஞ்சது எல்லாம் இல்லாம போயிருங்கிறது. அதாவது அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க லிபரேட்டட் ஆன பிறகு என்ன சொன்னா, அவங்களுக்கு புது கர்மா சேர்றதுலதான் அவங்களுக்கு வித்தியாசம் இருக்கும். ஏற்கனவே பழைய கர்மாங்கிறது வந்து இல்லாம போகணும் எல்லாம் சொல்ல முடியாது. ஆனா நீங்க வந்து அந்த கர்மா வந்து உங்களுக்கு கட்டாயப்படுத்தி எந்த கர்மாவும் உங்களுக்கு திணிக்கப்படாது. உங்களுக்கு தேவையானா தான் கொடுக்கப்பட முடியும், தேவையில்லாம கொடுக்கப்படும். நீங்க நிறைய கர்மா சேர்த்துட்டீங்க, அந்த கர்மா எல்லாத்தையும் நீங்க அனுபவிச்சுதான் தீரணும் சொல்லலாம், ஒன்றும் கட்டாயம் கிடையாது. அதனால அது கர்மா இருந்தா என்ன, நம்ம கர்மா வந்து நமக்கு கர்மா வேற நம்ம குற்றம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்துட்டு போட்டோம், அதை கண்டிப்பா எல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணுங்கிறதெல்லாம் கிடையாது. அதனால அது ஆனா அது நல்லாகணுங்கிற அவசியம் இல்லை. ஐயா அப்படின்னா இப்போ நம்ம நம்மளா போய் நம்ம ஒரு நல்ல கர்மா பண்ணணும், உலகத்துக்கு நல்ல காரியம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு மோட்டிவேஷன் இல்லாம போறது இல்லைங்களா? இப்போ வர்றதெல்லாம் வந்துட்டு போகுதுன்னு நம்ம விட்டுட்டோம்னா, எல்லாம் ரெக்கார்டா இருக்கு ஸ்டோரா இருக்குன்னு விட்டுட்டோம்னா, அப்போ நம்ம நாமளா எக்ஸ்ட்ராவா போய் நம்ம உலகத்துக்கு நாம நல்லது பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவேஷன் நம்மளுக்கு எப்படி வரும்? மோட்டிவேஷன் இப்போ நம்ம ஆகாமிய கர்மாங்கிறது நல்ல கர்மா பண்றது தானே, அது மோட்டிவேட்டா எடுத்துக்கிட்டு வேண்டியா. நம்ம நல்லது பண்றதுதான் நல்லது, நமக்கு நல்லதுதான் பண்ணா நல்லது நிகழும், நம்முடைய மோசமானதெல்லாம் அந்த நல்லதெல்லாம் நல்லது பண்ண பண்ண நல்லது நடக்கும்ங்கிறத நம்ம அதுதான், அதுவே ஒரு மோட்டிவேஷன் தானே. நம்முடைய மோசமானதெல்லாம் கடிஞ்சிடும், நம்ம நல்லது பண்ண பண்ண மோசமானதெல்லாம் கடிஞ்சு போயிரும்ங்கிறதே ஒரு நல்லது. ஆனாலும் அந்த வெளியே வர்றதெல்லாம் வர்ற டைம்ல வந்துதான் தீரும் இல்லைங்களா? இல்லை, நமக்கு தேவைக்கு தானே கொடுக்கப்படும். இப்படியே வர்றதுன்னு சொல்லி சில வர்றதெல்லாம் வர வேண்டியது எல்லாம், இப்போ நமக்கு ஆபத்தே வர்றதுன்னு சொன்னா அந்த ஆபத்து கூட வராம கூட போயிடலாம். அதனால வர வேண்டியதெல்லாம் வந்துதான் ஆகணும்னு அவசியம் இல்லை. சில கர்மாக்கள்லாம் வந்து நம்ம அந்த ஆகாமிய கர்மாவில் டிஸ்மிஸ் ஆகலாம். சில கர்மா நமக்கு வரணும்னு விதிக்கப்பட்டது கூட நடக்காம போயிடலாம், டிஸ்மிஸ் ஆயிடலாம். நன்றிங்க. ஐயா சென்னையில ஒரு கேள்வி இருக்குங்க, அங்க கேள்வி கேட்டு நான் மூணாவது கேள்விக்கு போலாம். ஐயா இந்த கர்மா சம்பந்தமா இன்னொரு லேடி கேட்டிருந்தாங்க ஐயா, இந்த ஃப்ரீடம்ங்கிற ஒரு இதுக்கு வர்றதுக்கே அப்போ கர்மா எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் வர, அதாவது பொதுவா அப்படி ஒண்ணு இருக்குல்ல, கர்மா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் விடுதலையே கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிள்லயும் கேட்டிருந்தாங்க. இப்ப நீங்க சொல்றத பார்த்தா கர்மாதான் சூழல் அமைச்சு கொடுக்குது அப்படின்னு சொன்னா அது வந்து அது எங்க டாலி ஆகுது? இல்ல, நம்ம பிராரப்த கர்மா தானே நமக்கு சூழ்நிலை. எல்லா கர்மாவும் நமக்கு சூழ்நிலை அமைக்க கூடாது இல்லை, பிராரப்த கர்மாங்கிறது மட்டும்தான் நமக்கு சூழ்நிலையை அமைச்சு கொடுக்குது. அந்த பிராரப்தம் செயல்படுறதுல வந்து நல்லதும் இருக்கலாம் மோசமானதும் இருக்கலாம். இப்ப அந்த பிராரப்தத்துல வந்து நம்முடைய மோசமான கர்மாக்கள்லாம் நம்மளை விட்டு போகணும்னு சொல்லிச்சுன்னா நம்முடைய ஆகாமிய கர்மா மூலமா அதை நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, அப்ப அதுவும் வந்து திருப்பி ஆகாமி கர்மா நல்லதா இருந்தாதான் அந்த சூழலும் அமையும் அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா, ஆகாமி கர்மா நல்லதா இருந்ததுன்னு சொன்னா மோசமான நமக்கு விதிக்கப்பட்ட மோசமானது கூட நம்மளை விட்டு போயிடும், மோசமானது நடக்காம போயிடும். அதே மாதிரி நம்ம மோசமான ஆகாமி கர்மா பண்ணோம் சொன்னா நமக்கு நடக்கக்கூடிய நல்லதுதான் நடக்காம போயிடும், ரெண்டும் நடக்கும். அப்ப நம்ம ஆகாமி கர்மா தான் பவர்ஃபுல்லா இருக்கு, அதுதான் நம்ம கையில இருக்கு. சூழ்நிலை அமைது, அந்த சூழ்நிலையில நீங்க என்ன பண்ணலாம்ங்கிற பொறுத்து இருக்கு இல்லையா. இப்போ உங்களுக்கு சூழ்நிலை வந்து ஒரு உங்களுக்கு இன்னைக்கு காலையில உங்களுக்கு ஒரு 10,000 ரூபா உங்களுக்கு வருமானம் வருதுங்கிறது உங்களுடைய சூழ்நிலை. அந்த வந்த பணத்தை வச்சு நீங்க நல்ல காரியமும் பண்ணலாம் மோசமான காரியமும் பண்ணலாம், அது உங்க கையில தானே இருக்கு. அது வந்து இப்படிதான் பண்ணணும்னுட்டு ஒண்ணும் கட்டாயம் இல்லை. பணம் வர்றது மட்டும்தான் உங்களுக்கு விதி, அந்த பணத்தை நீங்க எப்படி செலவு பண்றீங்கிறது உங்க கையில தான் இருக்கு. அப்பதான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கருத்து இருக்குங்க.
இல்ல கர்மாங்கிறது வந்து உங்களுடைய சூழ்நிலை அமைச்சு கொடுக்கறது தான். அந்த சூழ்நிலையில வந்து நீங்க பயன்படுத்துறது பயன்படுத்தாததெல்லாம் உங்க கையில தானே இருக்கு. நல்ல சூழ்நிலையை அமைச்சு கொடுக்கறது, நல்ல ஒரு ஒரு குருநாதர்கிட்ட போய் சேர்றதும் கூட நல்ல சூழ்நிலை நல்ல கர்மாவா இருக்கலாம், நல்ல குருநாதர்கிட்ட போகாம இருக்கிறதும் கர்மமா இருக்கலாம். நம்ம அந்த குருநாதரை பயன்படுத்துறதெல்லாம் உங்க கையில தானே இருக்கு. சூழ்நிலை அமைச்சு கொடுக்கறது தான் கர்மம். அதான் வந்ததுக்கு அப்புறமாவும் பயன் வரலன்னா இத ஒரு காரணம் காமிக்கிறதாவும் இருக்கே அதுக்குதான். அது அதாவது மொத்தத்துல வந்து என்ன தெரிஞ்சோம்னா, இந்த கர்மா வந்து எப்பவுமே இந்த நல்ல விஷயத்துக்கு அகைன்ஸ்டா இருக்காது. உதாரணமா உங்களை நான் ஒரு கர்மாவனால எனக்கு ஞானம் கிடைக்கல நீட்டு சொல்லி சொல்ற கம்ப்ளைண்ட் கர்மாவுக்கு கிடையாது. எனக்கு ஞானத்தை ஏற்படுத்துறதுக்குதான் கர்மா உதவி பண்ணும். அப்படியே உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கறது கூட உங்களுக்கு ஞானம் கிடைக்கிறதுக்காக தான் கஷ்டமே கொடுக்கப்படுது. பிறகு எப்ப வந்து ஞானத்துல இருந்து அப்புறப்படுத்துறதுக்காக எல்லாம் கர்மா வர்றது இல்லை. அதனால உங்களுக்கு வரக்கூடிய கர்மாவே உங்களுக்கு ஞானத்தை வழங்குறதுக்காக தான் வருது. வரக்கூடிய கர்மாவெல்லாம் ஞானம் வழங்குறதுக்காக வந்ததாகத்தான் எடுத்துக்கலாம். அப்ப அது வந்து அது நாம தான் காரணம் இல்லையே, கர்மா காரணம் இல்ல. அதை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும். நம்ம கையிலையும் கொஞ்சம் இருக்குல்ல, அது நாம பயன்படுத்திக்கிடணும். நம்ம நல்ல சூழ்நிலை வந்தாலும் நல்ல சூழ்நிலையை பயன்படுத்தலன்னு சொன்னா அது பலன் தராது.